நேர்களுக்கு வணக்கம் இது பரிகார பலன்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால கிடைக்கூடிய பலன்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கோ நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா முன்பதிவுக்கான வந்துட்டு இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முதல்ல சார வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் பத்மகே புத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரி இந்த வாரம் நம்ம ராகு கேது பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதாவது ராகு கேது ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க எந்த இடத்துல இருந்தா சிறப்பு எந்த இடத்துல இருந்தால் கவனமா இருக்கணும் முதல்ல ராகு பத்தி சொல்லுங்க பொதுவாகவே ஒன்பது நவ கிரகங்கள்ல பின்னோக்கி சுழலக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ராகு பகவானும் கேது பகவான் மட்டும்தான் இருக்கிற ஒன்பது கிரகங்களில் இந்த இரண்டு கிரகங்களுக்கு அதிகபட்சமான ஒரு வலிமை அதிகபட்சமான சக்தி அதிகபட்சமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கிறதாக சாஸ்திரம் நமக்கு ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லி வச்சிருக்கு இப்போ வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திரபவனுடைய ஆதிக்கம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பவானுடைய ஆதிக்கம் இருக்கு செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு புதன்கிழமை புதன் பகவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்கு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமியுடைய அதாவது சுக்கரபவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் சனிக்கிழமை சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்கிறதாக எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதோ இதில் எந்த கிழமை எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய இடையில பூந்து ஒன்றரை மணி நேரம் காலம் அப்படி ங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை ஏற்படுத்தி அதாவது அந்த மனுஷாலுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்களை தலகையிலாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு உண்டான சிறப்பு அதே மாதிரி கேது பகவானுக்கு நான் கேது பகவான் சொல்லும்போது சொல்கிறேன் இந்த ராகு பகவான் அதாவது ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னால் இப்போ தற்சமயம் ராகு இது பெயர்ச்சி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ராகு பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிற ஆசையும் ஆவலும் ஆர்வமும் அதிகமாக தந்துகிட்ருக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதாவது ராகு பகவான் பாப கிரகமாக இருக்கிறதனால் மேல பாப கிரக சம்பந்தப்பட்ட எந்த கிரகமாகவே இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது பாப கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு ஆறு பதினொன்றில் இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து இடங்கள்ல இருக்கும்போது நல்லது பண்ணுறதாக நம்ம ராகு சாஸ்திரம் விரிவாக உறுதியாக தெளிவாக சொல்லி வச்சுருக்குது அதாவது அதை பற்றி பாடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆ மேடம் எருது சுரா நண்டு கன்னி இவ்வைந்திடத்தில் கருணாகம் வீற்றிருக்க பூமேடை மேடை படுத்துறங்கும் ராஜயோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராகு பகவானை பற்றியான சிறப்புகளை வந்து மிகப்பெரிய ராஜ யோகமாகவே நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு அப்போ இந்த ராகு பகவான் வந்து ஆ மேடம் எருது சூரா நண்டு கண்ணி அப்படின்னா பொதுவாக யார் ஒரு ஒரு ஜாதகத்தில் மேசராசியில் ராகு பகவான் இருக்காரோ அல்லது ரிஷபராசியில் ராகு பகவான் இருக்காரோ அல்லது கடக ராசியில் ராகு பகவான் இருக்காரோ அல்லது கன்னி ராசியில் ராகு பகவான் இருக்காரோ அல்லது விருச்சிக ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரோ அல்லது மகர ராசியில் ராகு பகவான் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு ராகு திசை வரக்கூடிய காலங்களில் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை நீங்களே மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்தது யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் நம்ம நிறைய பேர் வந்து ராகு பகவான் வந்தது அப்படின்னாலோ அல்லது ராகு திசை வந்தது அப்படின்னாலோ நமக்கு வந்து அதாவது ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் அல்லது பாதிப்பு கொடுக்கும் ராகு வந்து பாபகரகம் அப்படிங்கிற பயம் வந்துகிட்டு இருக்குது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து உயரக்கூடிய அமைப்புக்கு மிகப்பெரிய சிறப்பு ராகு பகவான் மட்டும்தான் பொருளாதாரம் மட்டுமல்ல ஒரு வீட்டில் கொள்ளையில நடக்கிற சண்டைக்கும் ஒரு நாட்டோட எல்லையில் நடக்கிற சண்டைக்கும் ராகு பகவான் தான் முழு முதற் காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துட வேண்டாம் நம்ம கனிம வளம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கனிம வளம் பெட்ரோல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான ரூபாய் மதிப்பு அதிகமாகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது எந்த நாடாக இருந்தாலும் அது ராகு பகவான் தான் அது ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி அல்லது வந்து திராம்பாக இருந்தாலும் சரி அல்லது டாலராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் வந்து ஏற்றத்தை காண்கணும் அப்படின்னா அதுக்கு ராகு பவனுடைய அமைப்பு தான் அதிகமாக இருந்தது வந்துட்டு ராகு பவனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்குற விஷயத்தை நம்ம மறந்துட அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்று இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது பாவ கிரக வரிசையில் எடுத்துக்கிட்டால் கூட இதே ராகு பகவான் உங்கள் ஜாதத்தில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகர ராசியில் இருக்கும் பொழுது அதாவது அந்த ராகு திசை வரும் பொழுது மிகப்பெரிய நன்மையை கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரி மேஷ ரிஷபம் சொன்ன அந்த மேஷ ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகர ராசியில் வந்து ராகு பகவான் இருந்து அந்த ராகு பகவானுடைய திசை வந்து உங்களுக்கு முப்பத்தி எழுபத்தாறு வயசுக்கு மேல வந்தது அப்படின்னா நிச்சயமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் பெரிய பெரிய ஆடம்பரமான விஷயங்களை நீங்க சந்திக்க முடியும் வான அதாவது கீழே பூமியில் நின்றுட்டு வானத்தில் பிறக்கிற வந்து பிளைட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட அதே பிளைட்ல வந்து பயணம் செய்ய முடியும் அதே ராகு பவான் உங்களுக்கு ரிசர்வராசி இருந்ததுனாலோ கடகராசி இருந்தது அப்படினாலோ அந்த பிளைட்ல செய்யக்கூடிய பயணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா முதல் தரமான ராஜாங்கமான பயணம் அதிகாரமான அதிகாரமான பிசினஸ் கிளாஸ்ல பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும் அயல் நாடுகளில் கால் வைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கும் அயல் நாடுகளில் கூட பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது இந்த ராகு பகவானுடைய அமைப்பார்ந்துட்டு இருக்குது அதனால ராகு பகவானா யாருமே ரொம்ப பயந்தர வேண்டாங்க பாவக்கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவான் கேது பகவான் மட்டுமல்ல சூரிய பகவானும் பாவ கிரகம் தான் அதே மாதிரி வந்து சனி பகவானும் பாவ கிரகம் தான் செவ்வாய் பகவானும் பாவ கிரகம் தான் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று இருந்தால் நல்லது அப்படிங்கிறது அதாவது மூணு ஆறு எட்டு சொல்லியிருக்கு ஆனால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதா இல்லை அவ்வளவு உசிதமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் என்னுடைய அனுபவத்தில் நிறைய வந்து நான் ஆராய்ச்சியில் எடுத்துருக்கேன் அதனால் வந்து இந்த மூணு ஆறு எட்டு பதினொன்று அப்படிங்கிறத விட இந்த மூணு ஆறு பதினொன்றில் பாப கிரகங்கள்லேருந்து திசை நடந்தது அப்படின்னா அதுவும் குறிப்பாக ராகு திசை நடந்தது அப்படின்னா ராகு பயிற்சி அப்படிங்கிறது எந்த எந்த ராசியில் இருந்தாலும் சரி ஆனால் அந்த ராகு பவன் உங்கள் ஜாதகத்தில் அதாவது ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அது பதினொன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த ராகு பவன் வந்து சொல்லுவாங்க இல்லையா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது எதனால் அப்படின்னா நம்ம வந்து ஒன்பது கிரகங்கள் வந்துட்டு இருந்தால் கூட கொடுக்கறதுல வந்து ராகுவை போல் கொடுப்பார் இல்லைங்கிற வார்த்தை அது எதனால் வந்தது அப்படின்னா அவ்வளவு அதிகமாக கொடுக்கக்கூடிய பதினெட்டு வருஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுபவனுடைய ஆதிக்கம் யாராக இருந்தாலும் பதினெட்டு வருஷம் இருக்கும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் அப்போது இந்த பதினெட்டு வருஷமும் உங்களால் மறக்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அடுத்தடுத்து அடுத்தடுத்து அயல்நாடு போகக்கூடிய அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆடம்பரங்களை சந்திக்கக்கூடிய அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய அடுத்தடுத்து அடுத்தடுத்து பெரிய பெரிய மருத்துவமனைகள் பெரிய பெரிய கல்லூரி அல்லது பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய பெரிய திருமண மண்டபங்கள் பெரிய பெரிய வணிக வளாகங்கள் கட்டக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னா இந்த ராகுபவனோட அமைப்பு இருந்தால் தான் என்னதான் ஜாதகத்தில் யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ராகுபவனுடைய ஆதிக்கமும் ராகுபவனுடைய அனுகிரகமும் நிச்சயமாக வந்துட்டு இருக்கணும் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பெரும்பாலான வணிகர்கள் எடுத்துட்டுருங்க பெரும்பாலான கட்டிடங்கள் எடுத்துக்கோங்க பெரும்பாலான சினிமா தேட்டர் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கோங்க பெரும்பாலான வணிக வளாகங்கள் எடுத்துங்க மால்னு சொல்லும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுவெல்லாம் வந்து கட்டணம் பார்க்கும்போது ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராகு பகவான் அவங்க ஜாதகத்தில் இந்த ஆதிக்கத்தில் நிச்சயமாக வந்துட்டு நான் அடிக்கடி போகக்கூடிய அதாவது துபாயில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறதுனால துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படும்படியான வெறும் பாலை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்த்தா வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஆடம்பரமான கட்டிடங்கள் இருந்துட்டு அந்த துபாய் நாட்டுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குடிக்க தண்ணி கூட இல்லாத அந்த துபாய் நாட்டில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆடம்பரங்கள் மிகப்பெரிய கட்டிடங்கள் மிகப்பெரிய பண பரிவர்த்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு எதனால வருது அப்படின்னா அந்த துபாய் நாட்டுக்கு ராகுபவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் உடல் உழைப்பே இல்லாமல் அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மதிப்பாக வாழக்கூடிய ஒரு சில நாடுகள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துற வேண்டாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வந்து நாமும் ஓரளவு நிம்மதியாக ஓரளவு ஆடம்பரமாக ஓரளவு வந்து நம்ம வந்து அதிகாரமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக ராகுபவனுடைய ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டுருக்கணும் அப்படி ராகுபவனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயந்தர வேண்டாம் எதிர்மறையான இடங்கள் இருந்தால் கூட ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த ராகு ராகு காலத்தில் அதாவது எந்த நாளாக இருந்தாலும் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் அப்படிங்கிற ஆதிக்கத்தை எடுத்துக்குது அந்த ராகு காலம் வரக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுடைய கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடோ அல்லது வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து ராகு பகவானுக்காக துர்க்கை மலை நினைச்சு வழிபாடு வச்சுக்கிறதோ ஏதாவது ஒரு வழிபாடு எனக்கு வழிபாடு பிடிக்கலன்னு சொல்லவங்க கூட இந்த ராகு திசை அதாவது ராகு காலம் வரக்கூடிய அந்த ராகு காலம் வரக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரத்தில் வந்து செய்கிற வேலையை திருப்தியாக செஞ்சுக்கிட்டு அந்த வேலைக்கு தகுந்த மந்திரத்தை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மீன் பிடிக்கும்போது ஒரு பாடல் பாடுவாங்க வயல்ல வந்து நாற்று நடும்போது ஒரு பாடல் பாடுவாங்க அதுவே வந்து உங்களுக்கு பெரிய மந்திரமாக தந்திரமாக வேலை செய்யுதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் அதனால் நீங்கள் மந்திரம் சொல்லு மந்திரம் சொல்லுன்னு சொல்றதை விட நீங்கள் மந்திரமே சொல்ல முடியாமல் இருந்தால் கூட மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு அது தெய்வ சம்மந்தப்பட்ட பாடல் அல்லது தெய்வ சம்மந்தப்பட்ட பெயரை வந்து உச்சரிச்சிருந்தாலே போதும் அல்லது உங்களுடைய பெயர் நாம வழி உச்சரித்தால் போதும் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நினைச்சாலே போதும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு காலத்துக்கு உண்டான சிறப்பு

கொடு அதாவது கொடுக்கறதுல ராகு ராகு போல் இல்லையின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ராகு பகவான் மிகப்பெரிய மேன்மைகளை யாராக இருந்தாலும் நான் சொன்னேன் இந்த இடத்துல அதாவது ஆ மேடம் இடத்தில் கருணாகம் ராஜ யோகம் உங்க ஜாதகத்துல என்னதான் தோஷங்குற மூன்று இடத்துல இருந்தாலும் ராஜ யோகம் ஒரு மூன்று இடத்துல நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அதிகபட்சமான சிறப்பு ராகு பகவானுக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்துல எல்லளவு கூட சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத உங்க ஜாதகத்துல உங்களுக்கு ராகு திசை வரும்போது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ராகு திசைக்கும் நோய்களுக்கும் சம்மந்தம் இருக்காங்க சார் பொதுவாகவே உடல் ரீதியாக வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட வயிறு உபாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குல வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வழி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ராகுபகவானுக்குண்டான ஆதிக்கம் அதிகமாக வந்துட்டு சொல்லுவாங்க இந்த அதாவது சாஸ்திரமே அப்படி சொல்லியிருக்கு இந்த பகவானோட திசை வரும்பொழுது எல்லோருக்குமே நோய் நொடி அப்படின்னு வந்துட்டு ராகு ராகுபவான் யோகமாக இருக்கும்போது மருத்துவ தொல்லைகள் இருக்காது இதே ராகுபவன் வந்து உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ராகு திசை வருவதற்கு முன்னாடியே ராகு திசை வருவதற்கு ஆறு மாதத்திற்கு முன்னாடியே அதாவது நூற்றி எண்பது நாளுக்கு முன்னாடியே நூற்றி வந்து கூட்டி

மூணாவது சரியான டயத்துக்கு நம்ம அலுவலகத்துக்கு போகிறோம் இதுவே நீங்கள் சொந்த தொழில் அதாவது தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி இல்லாம முதலாளியா இருந்தீங்கன்னு வைங்களேன் நீங்கள் கண்டிப்பாக தூக்கம் வந்தாலும் கூட தூங்க முடியாது தூக்கம் வராது நீங்கள் என்றைக்குமே தொழிலாளியாக இருந்தது அப்படின்னா சரியான நேரத்துக்கு பசிக்கும் சரியான நேரத்துக்கு சாப்பாடு கேட்கும் சரியான நேரத்துக்கு தூக்கம் கேட்கும் நீங்கள் முதலாளி ஆகி பாருங்களே இது எல்லாமே கையில் இருந்தால் கூட சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது தூங்கலாம் சாப்பிட்லாங்கிற ஆசையும் இருக்காது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்தந்த தகுதிக்கு வரும்பொழுது தான் மிகுதியான ஒரு சில உழைப்புகள் அவங்களுக்கு படுது அப்படிங்கறது யதார்த்தமான அவசியம் இன்றைக்கி கூட திரைத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அதாவது தன்னுடைய லட்சியம் நிறைவேற வரைக்கும் தூக்கம் இருக்காது சாப்பாடு இருந்துகிட்டு இருக்காது நல்ல பேச்சு இருக்காது நல்ல நிம்மதி இருக்காது நல்ல சிரிப்பு கூட இருக்காது சும்மா ஒரு ஜோக்கு சொன்னால் சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து திரைத்துறையில் உள்ளவங்க அப்படி முழுமையாக சிரிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க லட்சியம் நிறைவேற வரைக்கும் அவங்களுடைய ஆர்வம் அதிகமாக இருந்துகிட்டு அந்த மாதிரி இந்த ராகுபவனுடைய திசை வந்து இந்த மாதிரி நீங்கள் முதலாளி ஆகும் பொழுது அல்லது ஒரு வணிகர வியாபாரி ஆகும் பொழுது உங்களுக்கு தூக்கம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் அலைச்சல் இருக்கும் அதன் காரணமாக சரியாக சாப்பிடு சரியாக தூங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இரண்டுமே இல்லாத பொழுது உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு சில சோர்வுகள் ஏற்படுறது சின்ன சின்ன மருத்துவ செலவு செலவுகள் ஏற்படுறது இயற்கையாக திறந்துகிட்டு இருக்கோம் அதனால் ராகுபகவான் வந்ததுனால தான் அப்படின்னு சொல்ல முடியாது ராகு வரும் பொழுது பொறுப்பு அதிகமாயிருது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சிறப்பு அதிகமாயிருது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு அதிகமாகிருது அதன் காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் ராகு திசை பற்றி நிறைய விரிவாக சொன்னீங்க இப்போ ராகு திசைக்கான பரிகார கோவில்கள்லாம் என்ன என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும் சார் பொத்தாம் பொதுவாக ராகுவுக்கு பரிகாரம் அப்படின்னா இந்த ராகு காலத்தில் அதாவது வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை வந்து அந்த ராகு அந்த ராகு காலம் வரும் பொழுது துர்க்காயம்மனுக்கு லெமன் விளக்கு அதாவது எலுமிச்சை விளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்கிறது நல்லது எப்போது வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமை இறந்துனா வந்து மத்தியானம் மூணு டு நால்ரை இதுவே ஞாயிற்றுக்கிழமை இறந்தால் நாலரை டு ஆறு இந்த மாதிரி காலங்களில் பண்ணலாம் இது வந்து பொதுவான பரிகாரம் அதுவே உங்கள் ஜாதத்தை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் ராகு பவான் எந்த கட்டத்தில் இருக்கிறார் எத்தனாவது இடத்துல இருக்கிறார் அப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத விட எந்த கட்டத்தில் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையா அல்லது வெள்ளிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா அல்லது சனிக்கிழமையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படி பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஒரு சில பேருக்கு ராகுபவன் மூலமாக வந்து சின்ன சின்ன தடங்கள் இருந்தது அப்படின்னா அது சின்ன சின்ன பிரார்த்தனைகள் மூலமாகவே அந்த தடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அல்லது அந்த தடங்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் கடுமையான அமைப்பில் ராகு பவன் இருந்தார் அப்படின்னா அதற்கு வந்து கண்டிப்பாக உங்கள் ஜாதகப்படி பிறந்த நேரப்படி அல்லது கரு உருவான கால ஜோதிடத்தை வந்து கண்டறிந்து அது பிரசன்னம் பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரம் பண்ணும் பொழுது நிச்சயமான உபகாரமான வாழ்க்கையை வாழ முடியும் அபாயகரமான வாழ்க்கையாகவே இருந்தால் கூட அந்த வாழ்க்கையிலிருந்து உபாயமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதியை இந்த பரிகாரம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாவே கொடுக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தம் நேர்களை பரிகார பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்க இரண்டு நீங்க முன்பதிவு பண்ணனும் முன்பதிவுக்கான எண்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் சார் ராகு திசை பத்தி நிறைய விரிவா சொன்னீங்க கேது பத்தி சொல்லுங்க கேது பகவானை பற்றி இப்போ ராகு பவானை பற்றி நம்ம சொல்லும் பொழுது ராகுவை போல கொடுப்பார் அல்லின்னு சொன்னோம் அதே மாதிரி அதே சாத்திரம் கேதுவை போல கெடுப்பார் அடிங்கிற விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்குது நம்ம நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கேது பகவான் திசை வந்ததுனாலோ அல்லது கேது பகவான் ஆதிக்கம் இருந்தாலோ நமக்கு கெட்டது வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறோம் அப்படி கிடையாதுங்க சாத்திரம் வந்து கேதுவை போல் கெடுப்பார்னு கேதுவை போல கெடுப்பார் அப்படிங்கிற வார்த்தையை எந்த மாதிரி சொல்லி வச்சுருக்குது அப்படின்னா ஒவ்வொரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தேவையில்லாத கெடுதல்களை கெடுத்து அல்லது தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு இந்த கேது பகவான்

அப்படிங்கிறது உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த பாதிப்பு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா உங்களை சோதனை பண்ற மாதிரி உலக அனுபவங்கள் கொடுக்கற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கும் கேது பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களா இருந்தாலும் சரி கேது பகவான் கொடுக்கக்கூடிய வேதனையாக இருந்தாலும் சரி கேது பகவான் கொடுக்கக்கூடிய சோதனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அடுத்து நீங்கள் சாதனை செய்யக்கூடிய அடுத்து உங்களுக்கு வந்து நன்மை நடக்கக்கூடிய அடுத்து உங்களுக்கு வந்து அந்த மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயமே அடுத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உதாரணமாக நமக்கு பசி அப்படிங்கும் பொழுது நம்ம பசியாக இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பாடக்கூடிய சாப்பாடு சாதாரண ஒரு கஞ்சி சாப்பாடாக இருந்தால் கூட அதை பார்த்து நமக்கு

இதுவே நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பேக்கரியில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்களே அழகழகாக வச்சுருப்பாங்க அப்படி அழகழகாக வச்சுருக்கிற பதார்த்தத்தை பார்த்தா கூட நமக்கு பிடிக்காம தந்துகிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சில கஷ்டங்களை வந்து அதாவது ஒரு சில அமைப்புகளை வந்து அடுத்தவங்க பண்ணிட்டு இருக்கும்பொழுது நமக்கு அது பெருசாக தெரியும் அதே விஷயத்தை நாம் அனுபவிச்சு பார்த்ததுக்கப்புறம் அது சாதாரணமாக தெரியும் அந்த மாதிரி அசாதாரணமான விஷயங்களை கூட சாதாரணமாக ஒரு காட்டக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இருந்தாலும் இந்த கேது பகவான் வந்து யோகத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற அமைப்பில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ ராகு பகவானுக்கு வந்து மூணு ஆறு பதினொன்று பதினொன்னுல இருந்தா யோகம் சொல்லியிருந்த பாப கிரக வரிசையில் அதே மாதிரி தான் கேது பகவானுக்கும் மூணு ஆறு பதினொன்னு இருந்தார் அப்படின்னா இந்த கேது பகவான் திசை வரும்பொழுது கண்டிப்பாக முன்னேற்றம் மூணாம் இடத்துல இருந்து கேது வந்தால் முன்னேற்றம் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருந்து வந்தது அப்படின்னா அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளையும் தவிடுபடியாக்கக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியம் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் நேர்மையாக தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறத விட எதிர்மறையான தொழில் செஞ்சு அதன் மூலமாக வந்து திடீர் யோகங்களை சந்திக்கக்கூடியது திடீர் லாபங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும் இதே கேது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மகையான யோகம் எனக்கு ஜாதத்தில் மூணாம் இடத்துல இல்லை ஆறாம் இடத்துல இல்லை பதினொன்றாம் இடத்துலையும் கேது பகவான் இல்லை அப்போ எனக்கு யோகமே இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து மூணு ஆறு பதினொன்று இருந்தாலும் சரி பதினொன்றில் கேது பகவான் இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த இடத்துல கேது பகவான் இருந்தாலும் சரி அந்த கேது பகவானோடு பொன்னவன் மன்னவன் புத்தரகாரகன் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் சேர்ந்திருந்தார் அப்படின்னா நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாகவும் எல்லா ஜாதகங்களுக்குமே அணு கிரகமாகவும் விளங்கக்கூடிய இந்த குரு பகவான் கேது பகவானோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா முதல் தட கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற யோகத்தை நிச்சயமாக கொடுத்துருது இன்னைக்கு கூட தமிழ் திரைத்துறையில் முதல் நிலையில் உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா கேது திசை வரும்பொழுது தான் மிகப்பெரிய அமைப்புகளையும் மிகப்பெரிய பாராட்டுகளையும் மிகப்பெரிய பிரபல்யங்களையும் அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வாங்கி சேர்த்தார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கேது திசை வந்த ஏழே வருஷத்தில் எண்ணற்ற சொத்துக்கள் மட்டுமே மட்டுமல்ல எண்ணற்ற பிரபலியங்கள் கிடைக்கிறது மட்டுமல்ல உங்க வாழ்க்கையில நீங்களே கீழே போகணும்னு நினைச்சால் கூட கீழே போக முடியாத மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இவ்வளவு ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றோம் அப்படின்னா அதாவது நிறைய பேர் வந்து கேது பகவான் அப்படின்னாலே திருத்தமான வகையில தப்பா எடுத்துக்கிறாங்க அந்த நவகங்கள் நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கிறேன் அதாவது நவகிரங்கள் ஒன்பது கிரகங்களுமே எல்லாருக்கும் நல்லதா இருக்க முடியாது இந்த ஒன்பது நவகிரகங்களுமே எல்லா ஜாதத்துக்கும் கெட்டதா இருக்க முடியாது இந்த ஒன்பது நவகிரகங்கள் வந்து சுபர்ன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் மட்டும் உங்களுக்கு நல்லது பண்ண போறது கிடையாது அதே மாதிரி பாபர்னு சொன்ன கிரகங்கள் பாவங்களை அதை உங்களுக்கு கெடுதல் பண்ண போறது கிடையாது பாபர் கூட நன்மையை செய்யறாரு சுபர் கூட கெடுதலை செய்யறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா அதாவது குருபகவான் எல்லா ஜாதத்துக்குமே அணுகிரகமாக இருக்கக்கூடியது சுபக்கிரகமா இருக்கக்கூடியது குருபகவான் சொல்கிறோம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம் அதே மகர மகரராசி இருந்தார் நேர் எதிர்மறையாக ராகு கேது சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடுதலை விட அதிகபட்ச கெடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு வந்துடுது அந்த இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்துங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து இந்த கேது பகவான் அப்படின்னாலே மிகப்பெரிய இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் கெட்ட விஷயங்களில் வந்து நம்மளை ஊற வச்சு அல்லது கெட்ட விஷயங்களை வந்து நமக்கு தெரிய வச்சு அந்த கெட்ட விஷயங்களிலிருந்து அந்த கெட்ட விஷயங்களை கெடுத்து நம்மளை தடுத்து கொண்டு வரக்கூடிய அமைப்பு கேது பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது இப்படிப்பட்ட இந்த கேது பகவான் உங்கள் ஜாதத்தில் ஒரு ஒரு சமயம் உங்களுக்கு வந்து கெடுதலான இடத்துல இருந்தாரு வைங்களே நமக்கு வந்து இந்த கேது திசை வந்தது நல்லது நடக்கலையே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த கேது பகவானுக்கு பரிகாரம் இருக்குது

இந்த பரிகாரம் அதாவது ஒரு வழிபாடு அப்படிங்கிற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே கேது பகவான் கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு தடை ஏற்பட்டது அப்படின்னா தடை இல்லாத நன்மைகளை நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் விடை தெரியாத விஷயங்களுக்கு நல்ல விடை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடன் தொல்லையிலிருந்து அடியோடு விளக்கக்கூடிய பாக்கியத்தையும் சந்திக்க முடியும் இதே கேது பகவான் வந்து உங்கள் ஜாதகத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க மூணு ஆறு பதினொன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லது மட்டும் தான் செய்யும் கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதுவே குரு பகவானோடு சேர்ந்து இந்த குரு கேது பகவான் இருந்தார் அப்படின்னா முதல் தர கோடீஸ்வர

முயற்சி பண்ணினவங்க முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கலாம் அதில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு எந்த ஒரு விஷயம் கிடையாதுங்க ஆனால் முயற்சி பண்ணாத சில பேர் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி திறமை இருந்து முன்னேறி இருக்காங்க நிறைய பேர் சந்தோஷம் ஆனால் திறமை இல்லாத நிறைய பேர் முன்னேறி இருக்காங்கல்ல அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதற்குத்தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் புதையல் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் பிரபஞ்சத்திலேயே பின்னோக்கி சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிரகங்கள் ராகு பகவானும் கேது பகவான் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக நல்ல முறையில் இருக்க முடியும் எனக்கு தெ தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து ஒரு வந்து எங்கள் ஜாதகம் பார்த்தாருங்க அப்போ ஜாதகம் பார்க்குற நான் தொழிலை வச்சுக்கிட்டு நான் சின்ன வயசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த ராகதசை வருது அடுத்த மாதத்துலேருந்து அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு தொழில் அமையும் நீங்கள் வேலைக்கு போக வேண்டியது இருக்காதுன்னு அவர் சொல்லிட்டு இருந்தோம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு வேலை மட்டும் சரியாக கிடச்சா போதும் வார சம்பளம் வார வாரம் சம்பளம் மட்டும் கிடைச்சா போதும் வீட்டை வாடகை சரியாக கொடுத்தா போதும் எனக்கு அது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாரு நீங்கள் சொந்த வீடே வாங்க முடியும் அடுத்து பதினெட்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க முடியும் அடுத்த மாதத்துலேயே தொழில் ஆரம்பிக்க முடியும் அந்த தொழிலில் வந்து நீ முதலாளி அப்படிங்க அமைப்பில் வந்து அடிக்கடி நீ வந்து ஒரு நிறைய பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அவர் நம்பலை அப்போ நான் வந்து ஜோசியர் மாதிரியான ஒரு பட்டையை போட்டோ அல்லது வேறு மாதிரியான அமைப்பை நான் இல்லாமல் இருந்தேன் சின்ன வயசாக இருக்கிறனால அவர் நம்பாமல் திறந்தார் ஆனால் அடுத்து வந்து ஒரு மூணே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் அவர் வந்து தொழில் ஆரம்பிக்கலாம்னு பார்ட்னர்ஷிப் சேர்ந்தார் பார்ட்னர்ஷிப் சேர்ந்ததுக்கப்புறம் அவர் விட்டுட்டா இருக்க அவர் 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 தொழில் பண்ண முடியாமல் இவரு கொடுத்துட்டாரு வரக்கூடிய பணியனுக்கு வந்து பிரிண்ட் போடுறது அந்த தொழில் செஞ்சாருங்க அது அவருக்கு ஆர்டர் கிடைச்ச கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேட்டு கம்பெனி பெரிய இடத்துலேருந்து கிடச்சி பெரிய ஆர்டரை கிடச்சது அதாவது அந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எந்த இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாரோ அந்த முன்னாடி அந்த கம்பெனியை வந்து விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டார் பனியன் கம்பெனி வாங்கிட்டார் பிரிண்டிங் பட்டனி வாங்கிட்டார் ஒன்றுக்கு ரெண்டு கார் வச்சுட்டு சந்தோஷமாக வீட்டில் தனக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்த அவர் ரெண்டு நாய் வளர்த்துற அளவுக்கு வந்துட்டார் அவர் என்னங்க எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த புதையல் யோகம் இதுவெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது நம்ப முடியாம இருக்கும் உங்க ஜாதத்தில் பொழுது அது வாழ்க்கை நீங்கள் பொழுது மிகப்பெரிய பெருமையாக இருந்துகிட்டு அந்த மாதிரி எதிர்பாராத புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடியது அந்த காலத்தில் சாஸ்திரம் வந்து புதையல் யோகம்னு சொல்லி வச்சிருக்குங்க புதையல் யோகம் அப்படின்னாலே திடீர் புதையல் எடுத்தால் அந்த காலத்தில் வந்து பெரிய மனுஷன் இருந்திருக்காங்க ஆடம்பரமாக வாழ்ந்திருக்காங்க இந்த காலத்தில் புதையல்னு சொன்னா தான் பிரச்சனையே வரும் போலீஸ் கிட்ட அதனால இப்போ வந்து புதையல் யோகம் எப்படி பளிக்கும் அப்படின்னா செய்கிற தொழில் இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து பல லட்சமாக லாபம் மாறிடும் அந்த மாதிரி புதையல் யோகம் அப்படிங்கிறது அந்த மாதிரி பிறகு கூடிய ஒரு வாய்ப்பில் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கண்டிப்பாக கருணாகம் என்று சொல்லக்கூடிய சின்னாகம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கிற இருக்கிற நவகிரகங்களில் பின்னோக்கி சொல்லக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு மனுஷருடைய வாழ்வையிலே புரட்டி போட்டு மேன்மைக்கு கொண்டு வந்துருது அப்படிங்கிறது உண்மையால் ஒரு உண்மையாக இருந்துட்டு இருக்கு கேது திசை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க கேது திசைக்கான பரிகாரங்கள் பரிகார கோயில்கள்லாம் என்ன சார் பொதுவாக யாராக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் கேது பகவான் நல்ல இடத்துல இருந்து நன்மை செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது உங்கள் ஜாதகத்தில் வந்து கேது பகவான் எதிர்மறையான இடத்துல உங் உங்களுக்கு உலக அனுபவங்களை கொடுத்துட்ருக்காரு அல்லது கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி பொதுவாகவே பிள்ளையாருடைய வழிபாடு வாழ்க்கையில் வரக்கூடிய தொல்லைகளை கிள்ளி எறியக்கூடிய அமைப்பு பிள்ளையாருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பொதுவான விஷயம் அதாவது கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கேது உண்டான அதி தேவதையே பிள்ளையார் தான் அதாவது கணேசமூர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பிள்ளையார் வழிபாடு வச்சுக்கிட்ட போதும் அந்த கேது பகவான் மூலமாக சொல்ல முடியாத சோதனைகள் இருந்தது அப்படின்னாலோ மெல்ல முடியாத வேதனைகள் இருந்தது அப்படின்னாலோ அந்த மாதிரியான ஜாதகர் இதே மாதிரி யமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கு உண்டான அந்த பிரார்த்தனையை அல்லது வழிபாடுகளை அல்லது அகல் விளக்கு பிரார்த்தனை வச்சுக்கிறது ஓரளவு சமாளிக்க முடியும்னு சொல்ல வரணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க யமகண்ட நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் கேது பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து ஓரளவு நீங்கள் வந்து தற்காத்துக்க முடியும்னு சொல்கிறேன் அதிலிருந்து நீங்கள் நிவர்த்தி கிடைக்குங்கிறது வந்து வழிபாடு கிடையாது நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டாலும் எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் எந்த மாதிரியான வேண்டுதல் விருந்தில் வச்சுக்கிட்டாலும் எந்த மாதிரியான விரதம் இருந்தாலும் இருக்கிற பிரச்சனைகளில் இருக்கிற கொடுமைகளில் உங்களை வந்து தற்காத்துக்க முடியுமே தவிர்த்து அந்த கொடுமையிலிருந்து தவிர்த்துக்க முடியாது அந்த கொடுமை வந்து முழுமையாக அந்த தோஷமோ கொடுமையோ நிவர்த்தி அந்த கொடுமையை வந்து முழுவதுமான தவிர்த்துக்கணும் அதையெல்லாம் மீறி உங்களுடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பலிதமாகணும் அப்படின்னா அதற்கு பரிகாரம் என்ற உபகாரம் தான் பதில் சொல்லுங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பட்டமாக அழுத்தமாக திருத்தமாக உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார் நேயர்களை பொதுவாகவே நிகழ்ச்சியில் வந்து ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உண்டான சிறப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நிகழ்ச்சியில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மேலே உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு கட்டங்களில் ஒன்பது கிரகங்கள் எந்த மாதிரியான பலாபலங்களை வாங்கி வந்திருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நன்மைகள் அல்லது தீமைகள் அல்லது உண்மையாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே நம்பலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செஞ்சு அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சி மிகவும் பயனுடையதா அமைந்திருக்கும் நம்புகிறோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களோட ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா டிவியில் ஸ்கிராலிங்ல வந்துட்டு இருக்க இரண்டு எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க முன்பதிவுக்கான எண்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்